மிடறினும் தளறினும் என தொ மூன கடல் தொழு தெழுவேன் கடல் தனி ஆமி தோடி கலந்தேரங்கை மிடரின் இதுவோ எமையாளுமார் ஈவதொன்றமற்கில்ல ஏ அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே ஓம் நமச்சிவாய சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி வணக்கம் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் மங்களகரமான சுகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க கிரேயர்களும் குருவர்களும் பூர்ணமானதே நிறைய என்று பிரார்த்தித்து சிவன் ஆலயங்களிலே சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து பெறுகின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்கள் சோகங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம் இந்த தேவர்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக அசுரர்களும் தேவர்களும் பால் கடலை பொழுது அங்கே அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் தோன்றிய பொழுது உலகத்தை காப்பதற்காக தேவரும் நன்னவும் மாட்டாத மெப்பொருளாகிய அந்த இறைவன் அந்த ஆலகால விஷத்தை தான் உண்டான் அந்த வேளையிலே உமாதேவியானவள் வந்து இறைவனுடைய தொல்லையை இறுகப்பிடித்துக் கொள்ளுகின்றால் அந்த விஷம் கீழே இறங்காமல் அந்த காலத்தை பிரதோஷ காலம் என்று சொல்கிறது எல்லாவிதமான தோஷங்கள் நீக்கக்கூடிய காலம் சிவனாலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் இருந்து நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கும் நடுவிலே சிவன் இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய அவ்வாறு இந்த பிரதோஷ காலங்கள் நாம் வழிபாடு செய்வதோடு சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே அந்த பிரதட்சணம் நடைபெறும் அந்த நிகழ்வுடன் கலந்து கொள்வதோடு நாம் இந்த இறை வழிபாடுகளிலே இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது பல இடங்களிலே பலர் சொல்லிக்கொள்வார்கள் இது இங்கு வளமை இப்படித்தான் முன்னோர்கள் செய்தார்கள் இப்படித்தான் போன வருஷம் நடந்தது அது தவறாக இருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் கடந்த வருஷம் இப்படித்தான் நடந்தது பத்து வருஷமாக இப்படித்தான் பண்ணுறோம் இதைத்தான் பண்ணுவோம் என்று மீண்டும் 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 நாங்கள் தவறை செய்யக்கூடாது தவறு என்று தெரிந்தால் அதனை திருத்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் ஏன் செய்கிறோம் எதற்கு செய்கிறோம் என்று தெரியாமலே அவர் செய்தார் இவர் செய்தார் என்று செய்து கொண்டு போவார்கள் இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருகிறது அவர் ஊரிலே ஒரு சாமியார் இருந்தார் அவர் முற்றும் திறந்த முனிவர் அந்த சாமியாருக்கு எந்த விதமான ஆசாபாசங்களும் கிடையாது யாரோ எதை கேட்கின்ற பொழுதிலும் உடனே அவர்களுக்கு ஆசி வழங்கி போ என்று சொல்லிவிடுவார்கள் அப்பொழுது அங்கே ஒரு பரமை ஏழை செல்லுகின்றான் அவன் போய் அந்த சாமியாரத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது வாழ்வில் எந்த விதமான சந்தோஷமும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் கேட்குற அவனுடைய அப்பா அம்மா எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் ஊரிலே இருக்கிறார்கள் போ போய் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய் அப்பா அம்மாவை மனங்கோணாமல் பார்த்துக்கொள் நீ இருப்பாய் என்று சொல்லி அனுப்புகிறார் அவ்வாறு செல்லுகின்றான் தாய் தந்தையரை பணிந்து அவர்களிடத்திலே ஆசையும் பெற்று அவன் வாழ்விலே உயர்ந்து வருகிறான் நிறைய செல்வங்கள் நிறைகின்றது இதனுடைய சுழற்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டேன் தமிழொலி வணக்கம் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களி சொந்த இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே கிறிஸ்தவ நச்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் சிறுதொளி பெருவள்ளம் என்று சொல்லுவார்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்து வெற்றிகளை ஈட்ட வேண்டும் பெரிய ஊடாக நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று கனவு காண்பது நல்ல விடயம் பெரிய பெரிய படித்த மேதைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய செல்வந்தர்களாக வந்தவர்களாக இருக்கலாம் பலருடைய வாழ்வை நாங்கள் அறிகின்ற பொழுது அவர்களுடைய பின்புலத்தை அறிகின்ற பொழுது அவர்களுடைய வழிநடந்து வந்த நீண்ட வாழ்க்கை பாதையை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற பொழுது பலரும் தங்களுடைய வாழ்வில் எப்படி ஒரு செல்வந்தனாக எப்படி ஒரு மேதையாக எப்படி ஒரு உயர்ந்த பதவியை நான் அதை வகுத்தேன் வகுக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் எளிமையாக ஆரம்பித்து படிப்படியாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாகும் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையிலே அவர் கூறுகின்றார் சிறியவற்றிலே பிரமாணிக்கமாக இருப்பவர்கள் பெரிய காரியங்களுக்கும் அவர்கள் பொறுப்பாளர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் அனுதினம்தான் படிப்படியாக வளர்ச்சி உறுகின்றது திடீரென்று சிலர் பணக்காரர்களாக வர வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாடுகின்றார்கள் போதை வஸ்து ஒரு பெரும் பிரச்சனையாக மத்தியிலே இருப்பதற்கு காரணம் இளையவர்கள் அல்லது சிலர் இந்த போத வஸ்துக்கு அடிமையாகின்றார்கள் என்பதிலும் பார்க்க இன்னும் சில சமூகத்திலே அவர்கள் பெரிய உயர்ந்த நிலையிலே இருக்கின்றவர்கள் ஏற்கனவே பணக்காரர்களாக இருக்கின்றவர்கள் செல்வாக்குடியவர்களாக இருக்கின்றவர்கள் இன்னும் பேராசை கொண்டவர்களாக திடீரென்று அவர்கள் கோடீஸ்வரர்களாக வர வேண்டும் என்பதற்காக இந்த போதை வசதி கடத்துகின்றார்கள் அநீதமான முறையிலே கடத்தி அவர்கள் திடீரென்று பெரிய பணக்காரர்களாக வருகின்றார்கள் ஒருவர் திடீரென்று அவர் பெரிய ஒரு பணக்காரனாக வருகின்றார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு பெரியதொரு தொகையை வங்கியிலே இருந்து கடன் வாங்கி இருக்கலாம் அல்லது அவர் இப்படியான அநீத முறையிலே பணத்தை சேர்த்திருக்கலாம் அல்லது சிலர் தங்களுடைய சொத்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய பெற்றோர் பெற்றோருடைய பெற்றோர் என்று அவர்களும் தங்களுடைய கடின ஆனால் இந்த சொத்தை அல்லது இந்த பெருமதி வாய்ந்த எங்களுடைய அந்த பணத்தை சேகரிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடினமாக உழைத்ததினால்தான் பல மனத்தியாலங்கள் அவர்கள் உழைத்ததினால்தான் அல்லது பல மனத்தியாலங்கள் அவர்கள் படித்ததினால்தான் ஒருவர் மேதையாக வர முடியும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி கிறிஸ்து கூறுவது போல சிறிய விடயங்களிலே பிரமாணிக்கமாக இருக்க நாங்கள் கற்றுக்கொண்டால்தான் சிறியது தானே என்று நாங்கள் அலட்சியம் செய்தால் சிறிய அளவு பணம் தானே என்று நாங்கள் வீசினால் வீண் விரயம் செய்தால் ஒரு நாளும் நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த கனவுகளை நனவாக்க முடியாது கிறிஸ்து இப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு சாதாரணமான செய்திகளை அறிவுரைகளை இந்த விவிலியத்திலே தருவது மிகவும் வியப்புக்குரியது நன்மையானதும் நாங்கள் நாங்கள் இந்த நாளிலே செய்வோம் சிந்திப்போம் எவ்வளவு தூரம் நாங்கள் சிறிய சிறிய விடயங்களிலே நுணுக்கமாக நாங்கள் அவற்றை பற்றி பெரிதாக நாங்கள் அதை பெரிதுபடுத்தி நாங்கள் அவற்றை பற்றி கவலை கொள்ள வேண்டுமென்றல்ல நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றோம் பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம் ஒரு பல நாங்கள் வழி நடந்துகின்ற போன்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு பெரிய கல் இருந்தால் அதை நாங்கள் ஒதுக்கி விடுவதற்கு அல்லது ஒரு குப்பை இருந்தால் அதை எடுத்து குப்பை கூடத்திலே போடுவதற்கு இவ்வாறு நாங்கள் சிறிய விடயங்களிலே நாங்கள் கற்றுக்கொண்டால் நாங்கள் பெரிய விடயங்களிலும் மிகவும் பிரமாணிக்கமுள்ள கண்காணிப்பாளர்களாக பொறுப்பு உணர்ச்சி உள்ளவர்களாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள முடியும் ஆமேன் அலாம் அலைக்கம் வரஹமத்துலா வரகாத்து நஹ்மது அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் அன்பின் கிணிய சகோதர சகோதரிகளே நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலீஹ் வசல்லம் கூறுகிறார்கள் மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்க கூடியவர் என்று கூறுகிறார்கள் ஆம் அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜென்னத்தை நிகின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள் அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார் மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார் அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார் மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சகாபாக்களை சிந்திக்க தூண்டியது சகாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் நபியே நாயகமே அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலை நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹ் செல்லும் சொன்னார்கள் இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது அதை அவர் அவருக்காக கொடுத்தார் அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான் அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்தில் கேட்டார் இறைவா அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன் இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாக இருக்கிறது இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னால் இது உனக்குரியது தான் இந்த மனிதன் கேட்கிறான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே இறைவன் சொன்னான் என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார் நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் சொல்லல்லாகோ அலைகிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் இல்லை என்று சொல்லவில்லை இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார் அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா எத்தனை ஏழைகள் எளியவர்கள் அனாதைகள் விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள் எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள் எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள் நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான் இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு இறைவன் எங்களை பார்த்து கட்டளை இடுகிறான் நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறுங்கையோடல்லவா பிறந்து வந்தோம் இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நட்கிரிகைகளில் நாம் ஈடுபடவிட ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது கொடுத்த இறைவன் எடுத்தும் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இறைவன் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமே ஆகிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளி தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான் எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து